நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா பேதனம் புத்தியை பேதளிக்க வைக்கக்கூடிய ஒரு முறைதான் இந்த பேதனம் அப்படின்றது இதை பயன்படுத்தி நன்மைக்கு பயன்படுத்தணும் இதை நன்மைக்கு யாரும் பதுக்கி இதை பயன்படுத்துறது கிடையாது பேதனம் மாரணம் ஸ்தம்பனம் ஸ்தம்பனத்தை கூட பயன்படுத்திக்கலாம் நன்மைக்கு பேதனங்கள் அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை இதை பயன்படுத்தி ஒரு வேலை செய்யக்கூடிய வேலைகள் முடிந்த பிறகு அது யார் செஞ்சாங்களோ அவங்களையும் பாதிக்கும் யார் செய்ய சொன்னாங்களோ அவங்களையும் பாதிக்கும் கண்டிப்பாக முறையில் பாதிக்கும் உங்களுக்கு இதை எடுத்துக்காட்டே கொடுத்துருப்பேன் இது நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க இது என்ன பேதனம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இந்த பதிவு போடுறேன் இன்னார் புத்தி பேதைய பேதைய ஸ்வாகா அப்படின்னு வரும் இவ்வளோ தான் பேரை எழுதி சொல்லிவிட்டு இதனுடைய மூலமந்திரம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹரிவோம் ரீங் அம் அவ்வளோ தான் இந்த மூல மந்திரத்தோடு சேர்த்து ஆயிரத்தி எட்டு உரு ஜெபிச்சு நம்ம யாரை பண்ணுறோமோ அவங்க வீட்டு மேலே போட்டாலோ யாருக்கு செஞ்சு கொடுத்து அவங்க மூலியமாக கட்டுறோமோ சில பேர் பார்த்தீங்க வச்சிங்களேன் பங்காளி வகையில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க சொத்துக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க நிறையா செஞ்சுருக்காங்க ஒரு காலத்தில் தற்பொழுது பேதனம்லாம் குறைஞ்சிட்ருக்கு அது ரொம்ப நன்மை அது வந்து சமூகத்துக்கு வந்து நன்மை கிடையாது கெடுதலை தான் விளைவிக்கும் குறையுது சில மாந்திரியவாதிகள் தெரிந்தவர்களும் இதை செய்கிறதில்லை தெரியாமல் இருக்காங்க இது வந்து திசை பார்த்தீங்க அப்படின்னோம்னா தென்மேற்கு திசையை நோக்கி செய்ய வேண்டும் புதன்கிழமையில் செய்ய வேண்டும் இது நன்மை பயிக்கக்கூடிய ஒரு விதமான முறை இல்லை என்னை பொறுத்தவரை நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்